ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய வேரியஸ் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட குவாலிட்டி கொஸ்டின்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எதுக்காக அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் எந்த டாப்பிக் வந்துட்டு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, ஒரு டாப்பிக்ல இருந்துட்டு என்ன மாதிரியான ஃபார்மெட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஒரு டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா வந்து ஜஸ்ட் லைக் தட் புக்கை ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்காக வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்துட்டு குவாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு பார்ட் அல்லது மூணு பார்ட்டை வந்து நம்ம போட போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் பாருங்க, எந்த கண்ட்ரியில வந்துட்டு கான்ஸ்டியூஷன் வந்துட்டு லென்த்தியஸ்ட் நீளமான கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்களுடைய ஓன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வச்சிருக்காங்க. அதில் வந்து எந்த கண்ட்ரி வந்துட்டு எந்த கண்ட்ரினுடைய கான்ஸ்டியூஷன் வந்துட்டு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, இந்தியா. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூட் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா 1946 ஸ்டார்ட் பண்ணி 1949 3 இயர்ஸ் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ அதான் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வேர்ல்ட்லேயே வந்துட்டு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு புகழ்ந்து சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின், ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு ஒரு ஒரு தலைவர்களும் இல்லை ஒரு ஒரு திங்கர்ஸுமே வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அந்த புகழுரையை வந்துட்டு நீங்கள் படிக்கணும். இப்போ வந்து கிரான்வில் ஆஸ்டின் வந்துட்டு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வியர் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியா? குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு திங்கர்ஸுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு ஒரு தலைவர்களுமே வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க நெகட்டிவாக. ஸோ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூலரிசம், அதாவது மதச்சார்பின்மை. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் வந்துட்டு முக்கியமாக வந்து 9 வேர்ட்ஸ் வந்துட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. ப்ரீயாம்பிள்னு சொல்லுவோம், அதாவது முகவுரை. அந்த முகவுரை அந்த ப்ரீயாம்பிளில் வந்துட்டு முக்கியமாக 9 வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன், எப்படிப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்றதனுடைய அதனுடைய தன்மைகளை வந்து குறிக்கிற விதமாக வந்துட்டு 9 வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த வேர்டு தான் வந்துட்டு செக்யூலரிசம், செக்யூலர் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செக்யூலர் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து கொஸ்டின். செக்யூலரிசம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அந்த அரசு வந்துட்டு எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது, அப்படி இல்லைன்னா எந்த மதத்தையும் ப்ரொமோட் பண்ணாது. இதுதான் வந்து எங்களுடைய அஃபிஷியல் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டுக்கு வந்துட்டு இருக்காது. அதுதான் வந்துட்டு செக்யூலரிசம்கான மீனிங். அப்போ இந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏ பாருங்க, ஒன் ரிலீஜியஸ் ஸ்டேட், அதாவது ஒரு அரசு, அதாவது ஒரு மத அரசு, இரு மத அரசு, பல மத அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அரசுக்குன்ட்டு தனியாக வந்துட்டு எந்த ஒரு மதமும் இருக்காது, இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மதச்சார்பின்மைன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு இதுக்கு ஆப்டான ஆன்சராக இருக்கும். அரசுக்கு வந்துட்டு எந்த மதமும் இல்லையே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எந்த டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா November 26, 1949 வந்துட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது முழுசாக எழுதி அதை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா January 26, 1950, அடுத்த வருஷம் January 26 அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து November 26 அன்னைக்கே வந்துட்டு கான்ஸ்டியூஷன் வந்து முழுமையாக எழுதி முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் வந்துட்டு January 26 வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா January 26, 1930 நேரு வந்துட்டு நேரு ரிப்போர்ட், அதாவது மோட்டிலால் நேரு தலைமையில் வந்துட்டு நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா January 26, 1930 இருந்துட்டு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நீங்கள் என்ன சுதந்திரம் கொடுக்குறது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு January 26 வந்துட்டு இந்திய ஃப்ளாக் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி அதாவது கொடியேற்றி வந்துட்டு January 26, 1936 வருஷம் வந்துட்டு கொடியேற்றி கொண்டாடிட்டு வருவாங்க. அப்போ அந்த January 26 வந்துட்டு சுதந்திர தினமாக வந்து கொண்டாடிட்டு வந்ததுனால அந்த தினத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்ற விதமாக வந்துட்டு இந்த January 26, 1950 அன்றைக்கி வந்துட்டு அவங்க இந்த கான்ஸ்டியூஷன் வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. இந்த January 26, 1950 தான் வந்து நம்ம குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டேயாக வந்து கொண்டாடிட்டு வரும். ஓகேவா? இப்போ இந்த November 26, 1949 இருக்கு இல்லையா, அந்த November 26 வந்துட்டு நம்ம ஒரு டேயை வந்து கொண்டாடுவோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு சட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். ஓகேவா? ஸோ அந்த டே, அந்த ஒரு ஒரு டே இருக்குது இல்லையா, அந்த டேனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது வந்து நம்ம மனப்படம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி,
நவம்பர் 26 1949. இப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க, இந்தியாவில் வந்து அல்டிமேட் சாவரின் பவர், அதாவது முழுமையான இறையாண்மை அதிகாரம், அது வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இல்லை எலெக்டட் லீடர்ஸ், ஆனால் எம்எல்ஏ எம்பிஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அவங்க கிட்ட பவர் இருக்குதா இல்லை மக்கள் கிட்ட பவர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் ப்ரியாம்பிள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்னன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியானா நம்ம இந்திய மக்கள் ஆகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, இந்திய மக்கள் தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா, சாவரின் பவர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது இந்திய மக்கள் கிட்ட தான் வந்துட்டு அந்த சாவரின் பவர் அப்படின்றது இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம். நெக்ஸ்ட் 6th குவஸ்டின் பாருங்க, நம்ம இந்தியாவில் வந்துட்டு அலுவல் மொழி, அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய அலுவல் மொழியானது எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு சி, 22 அலுவல் மொழி இருக்குது. இது எந்த இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 8th ஷெடியூல், அதாவது 8th பட்டியலில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து மொத்தம் எத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குது, ஒரு ஷெடியூலுக்கும் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ 8th ஷெடியூல் அப்படின்னா ஷெடியூல்டு லாங்குவேஜஸ், லாங்குவேஜ் சம்பந்தமான விஷயங்கள் வந்துட்டு இந்த 8th ஷெடியூலில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி 1st ஷெடியூல் என்ன, 2nd ஷெடியூல் என்ன, 3rd ஷெடியூல் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஷெடியூல்ஸை படிங்க. மொத்தம் வந்து 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த ஷெடியூல்ஸ் எத்தனை இருக்குது, அந்த ஷெடியூலுக்கு என்னென்ன மீனிங், என்னென்ன இருக்குது ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, 22 லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஏவி டைசி. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ கான்ஸ்டியூஷன் வந்துட்டு புகழ், அதனுடைய புகழுரையை வந்துட்டு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு ஒரு லீடர்ஸில் திங்கர்ஸ்க்கு ஒரு ஒரு புகழுரையை வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க இப்போ ரூல் ஆஃப் லானுடைய ஆர்கிடெக்ட் யாருன்னா ஏவி டைசி. அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு புகழ் இருக்கும். ஸோ அந்த புகழ் வந்துட்டு நம்ம படிக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th குவஸ்டின், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்ல முடியாது, அந்த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு வடிவமைச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் வந்துட்டு 1946 1949 வரைக்கும் உட்காந்து எழுதுனாங்க. அதில் வந்து ஒரு ஒரு மீட்டிங்காக வந்து போடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா 9th December 1946. அதில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது அதை தலைமை தாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஸோ அந்த தலைமை தாங்கிறதுக்கு வந்துட்டு யாரை வந்துட்டு தலைவராக வந்து நியமித்தாங்க அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். அப்போ யார் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் வந்துட்டு ஒரு எல்டர், ஒரு வயசானவர். ஸோ அவருடைய வயசுக்கு வந்து மரியாதை கொடுக்கும் விதமாக வந்துட்டு இவரை டெம்பரரி பிரசிடெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நியமிச்சிருப்பாங்க, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை. அப்போ வந்துட்டு எலெக்டட் பிரசிடென்ட், இவர் வந்து டெம்பரரி பிரசிடென்ட்டு. அப்போ பெர்மனண்ட்டாக யாரை வந்து பிரசிடென்ட்டாக நியமிச்சாங்க அப்படின்றத படிங்க. ஓகேவா, அது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், 9th கொஸ்டின். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங், நம்ம வந்து காலகாலமாக வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் வந்துட்டு இப்போ ஏஎல் வந்துட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னால் ஈஸியாக வந்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னா, எந்த பேர் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது இல்லை எந்த பேர் கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 4 பேரை பற்றியுமே நமக்கு தெரிஞ்சால் தான் வந்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரை நம்மளால் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பிரியா ஃபர்ஸ்ட் பேர் பாருங்கள், இதில் கொஸ்டின் வந்துட்டு எந்த பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷில் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிற பேர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ ப்ரியாம்பிள் அப்படின்றது நாட் தி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகவரி அப்படின்றது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசியலுக்கு வழிமுறை கொடுக்குறது, நெறிமுறையை கொடுக்குறது தான் வந்துட்டு டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்க. லாஸ்ட்லேருந்து போவோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் டியூட்டி ஆஃப் த சிட்டிசன்னு சொல்கிறாங்க. ஸோ உரிமைகள் வேற, கடமைகள் வேற, இது ரெண்டுமே வந்துட்டு மிஸ்மேட்சாக இருக்குதா, இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது அப்படின்ற போது டி வந்து ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது அடிப்படை, ஒரு சிட்டிசனுடைய டியூட்டியை தான் குறிக்கிறது வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதில் கொடுத்துருக்க என்ன பார்த்திங்க அப்படின்னா டியூட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டினுடைய டியூட்டி வந்து கிடையாது, அப்போது தேர்டும் தப்பு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரியாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நாட் தி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா ப்ரியாம்பிள் அப்படின்றது இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி தான் வந்து ப்ரியாம்பிள். ஓகேவா, அப்போ டிபிஎஸ்பி தான் வந்துட்டு என்னது, டியூட்டி ஆஃப் த ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டுடைய ஒரு அரசனுடைய கடமையை வந்து குறிக்கிறது வந்துட்டு டிபிஎஸ்பி. இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது. ஓகேவா, இப்போ தமிழில் பார்க்கலாம். அப்போ இந்த முகவரி அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு, அது வந்து ஒரு பகுதி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் அப்படின்றது பாராளுமன்றத்தின் கடமை கிடையாது, அது மக்களினுடைய கடமை. அது மாதிரி அடிப்படை உரிமை அப்படின்றது குடிமகனின் கடமை கிடையாது, குடிமகனின் உரிமை. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், அதான் வந்து டிபிஎஸ்பி, அது வந்து அரசனுடைய கடமை, இது மட்டும்தான்
கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. ஆப்ஷன் பி டூ. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் 10th க்வெஸ்சன் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸ், உச்ச நீதிமன்றத்தினுடைய கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். இதில் எந்த கேஸினுடைய தீர்ப்பு வந்துட்டு ப்ரீயாம்பிள் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சாலே வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் அந்த முகவரி அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அல்ல அப்படின்றத வந்து எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? அப்போ இந்த ஒரு கேஸில் தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ப்ரீயாம்பிள் அப்படின்றது கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசவனந்த பாரதி கேஸ், 1973 நடந்துச்சு. ரொம்ப வந்து ஃபேமஸான முக்கியமான கேஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, கேசவனந்த பாரதி கேஸில் தான் வந்துட்டு ப்ரீயாம்பிள்ன்றது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், இப்போ ஒரு அரசு, இப்போ இங்கே வந்து ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல. ஸ்டேட் அப்படின்னா மாநிலம் கிடையாது, அரசு. நம்ம பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஸ்டேட்னு படிப்போம். ஸ்டேட் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கத்தை குறிக்கிறது தான் வந்து ஸ்டேட். இப்போ அந்த ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான தன்மை எது, எசென்சியல் அட்ரிபியூட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, முக்கியமான பண்பு எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இறையாண்மை, சாவரின்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. சாவரின்ட்டினா என்ன அப்படின்னா அவங்க வந்து இண்டிபெண்டாக இருப்பாங்க, யாரை சார்ந்தும் இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இன்டர்னலி இண்டிபெண்டன்ட், எக்ஸ்டர்னலி சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நாட்டுக்குள்ளே உள்ள சட்டங்கள் கொண்டு வரது எல்லாமே வந்துட்டு அவங்க இண்டிபெண்டாக கொண்டு வருவாங்க. அது மாதிரி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், இப்போ வந்து அமெரிக்கா வந்து ஒன்று சொல்லுது, இல்லை பாகிஸ்தான் வந்து இடையூறு பண்ணுது, இல்லை சைனா வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய சட்டத்தை வந்து நம்ம மாற்றிக்க மாட்டோம். அப்போ எக்ஸ்டர்னலாகவும் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு போக மாட்டோம், இன்டர்னலாகவும் நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம், யாருடைய தூண்டுதலுக்கும் நம்ம சட்டம் வந்து இயக்க மாட்டோம். அதான் வந்து சாவரின்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அரசாங்கம்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சாவரின் பவராக இருக்கணும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து ரிப்பீட்டட், இது வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டதுனால ரிப்பீட்டடாக வந்துருக்குது, சேம் கொஸ்டின் தான். ஓகேவா, இது டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசன் அசோஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் அசோஷன் அதாவது கூற்று காரணம்னு சொல்லுவோம். இப்போ அசோஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்க்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன். இப்போ ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது இண்டிபெண்டாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுது, அது வந்து கரெக்ட்டு. எதுக்காக இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபேரான எலெக்ஷன் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒரு பிரைம் மினிஸ்டர்னுடைய பவருக்கு கீழே தான் வரும், பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ கரண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆட்சி வந்து நீடிக்கிற விதமாக வந்துட்டு அவர் வந்துட்டு சில சட்டங்கள் கொண்டு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனை தனக்கு சாதகமாக வந்து செயல்பட வைப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனை வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்கு சில வந்து சட்ட பிரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். ஓகேவா, இப்போ அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். அப்போ எதுக்காக இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்றது இதுதான் ரீசன், டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். அப்போ அசோஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. இந்த ரீசன் தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டான ரீசன் அப்படின்றத ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தமிழ்லேயே சொல்லிடுறேன், இந்திய அரசியலமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகுக்கிறது. இப்போ இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வழிவகுக்குது அப்படின்றது கரெக்டு. எதுக்காக அப்படின்னா சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வந்து நடத்துறதுக்காக, இதுவும் கரெக்டு, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நெக்ஸ்ட், எந்த ஸ்டேட் வந்துட்டு லிங்குவிஸ்டிக் பேசிஸில், அதாவது மொழி வாரியாக வந்துட்டு எந்த மாநிலம் வந்துட்டு முத ஃபார்ம் ஆனது, எப்போ வந்து எந்த மாநிலம் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு மொழி வாரியாக பிரிக்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, ஆந்திரா. ஆந்திரா தான் வந்து ஃபஸ்ட்டு தெலுங்கு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் மொழி வாரியாக வந்து பிரிக்கும் போது ஆந்திரா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாநிலம், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்துட்டு பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா, ரெண்டு ஹவுஸ், அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலவை கீழவை அப்படின்னு. இப்போ பார்லிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவோம், லோக்சபா ராஜ்யசபா. அந்த மாதிரி எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் மேலவை கீழவை இருக்குது, அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்துட்டு இந்த ரெண்டு ஹவுஸ் இருக்குது, பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் இருக்குது அப்படின்னு கேட்டோம் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட்டில் 6 ஸ்டேட்ஸில் தான் வந்துட்டு பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஓகேவா,
இது வந்து ஒரு பார் ஷேப்பில் வரும். இந்த மேப்பை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, பார் ஷேப்பில் ஒரு நாலு ஸ்டேட்டும் யூபி பீகார் இப்படி போகிற ஷேப்பில். அப்போ இந்த ஆறு ஸ்டேட்டில் தான் வந்துட்டு பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது இருக்குது. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, யூபி, பீகார், இந்த ஆறு ஸ்டேட்டில் பைக் கேமரா லெஜிஸ்லேச்சர் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். பீகார் வந்துட்டு இதில் வருதான்னு கேட்டால் எஸ் வருது. நெக்ஸ்ட் குஜராத் வருதான்னு கேட்டால் குஜராத் வந்து இங்கே கிடையாது. அப்போ டூன்றதை வந்து எலிமினேட் பண்ணிட்டாலே வந்துட்டு ஆப்ஷன் ஏ எலிமினேட் ஆகும், ஆப்ஷன் சி எலிமினேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா வருதான்னு கேட்டால் எஸ் வருது. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேசம் வருது. அப்போது ஆப்ஷன் பி 1, 3 and 4 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இது வந்து தமிழில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, டைரெக்டான கொஸ்டின் தான் இது. ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். ஒரு அரசுன்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் முக்கியமான பண்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சாவரண்டி, இறையாண்மை. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ லிங்குவிஸ்டிக் பேசிஸில் அந்த மொழி வாரியாக வந்துட்டு பிரித்தாங்க இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் வந்து ஃபர்ஸ்ட் மாநிலம்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி மொழி வாரியாக பிரிக்கிறதுக்கு வந்துட்டு சஜஷன் கொடுத்தது, ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபசல் அலி கமிஷன், ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு இந்த மொழி வாரியாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு கமிஷன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஒரு டாப்பிக்லேயே நிறைய கமிஷன்ஸ் வரும். இப்போ பஞ்சாயத்து ராஜில் வந்துட்டு நிறைய பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தமாக நிறைய கமிஷன்ஸ் வந்து படிப்போம். அது மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் நிறைய கமிஷன்ஸ் வந்து வரும். அது மாதிரி இப்போ இந்த ஸ்டேட் ஃபார்மேஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஒரு கமிஷன் அந்த கமிட்டிஸாக வரும். ஸோ எந்த கமிஷன் எந்த டாபிக் கீழே வருது, அவங்களுடைய சஜஷன்ஸ் இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ உத்தராஞ்சல் அப்படின்றது தான் வந்துட்டு உத்தராகண்ட் அப்படின்றத நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த சட்டத்தை வந்து பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ உத்தராஞ்சல் பயிர் மாற்றம் சட்டம், இதான் வந்து சட்டத்தினுடைய பேர், உத்தராஞ்சல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் ஆக்ட். இது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாத்திலையும் மாறி இருக்குது. 2006, 2000, 2001, 2003 இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்த ஆக்ட், இந்த சட்டம் அப்படின்றது 2006 கொண்டு வந்தப்பட்ட ஒரு சட்டம். ஓகேவா? இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உத்தராஞ்சல் அப்படின்ற இருக்கிற நேம் வந்து உத்தராகண்ட் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்டிக்கிள் 5 அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதை குறிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப், ஒரு குடியுரிமையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவு தான் வந்துட்டு ஆர்டிக்கிள் 5. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். அது எந்த ஆர்டிக்கல் எது ரிலேட்டடாக வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட்ஸ் சம்மந்தமாக அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா ஆர்டிகல் 368 வரும். அது மாதிரி ஒரு ஒரு ஆர்டிகல் முக்கியமான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு எது எந்த ப்ரொவிஷன்ஸ் வருது, அது கீழே என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிட் பெட்டிஷன் சொல்லுவோம். ரிட் பெட்டிஷன் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் வந்துட்டு நம்ம கொண்டு வருவோம். அந்த ரிட் பெட்டிஷன் அப்படின்றது எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையில் ஆர்டிகல் 32 வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கீழே வந்துட்டு 5 ரிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ரிட் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ்னு சொல்லுவோம். அந்த மேண்டமஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ மேண்டமஸ் அப்படின்னா ஆணையிடுறது, வி கமாண்ட், நான் உனக்கு ஆணையிடுறேன் இதை செய் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு மேண்டமஸ். அதே மாதிரி 5 ரிட்ஸ் சொன்னோம் இல்லையா, அது 5 ரிட்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ரிட்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா டு ஹேவ் த பாடி ஆஃப், அதான் மீனிங். ஓகேவா? அவங்களை வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும், கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத தான் மீனிங். அப்போ அது வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்ற ப்ரொவிஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மேண்டமஸ் அப்படின்னா அது யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 21st க்வெஸ்சன், த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது இல்லையா, சொத்துரிமை. ஓகேவா? இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையில தான் வந்து இருந்துச்சு. அது வந்துட்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்துட்டு நீக்கிட்டாங்க. இப்போ நீக்கிட்டு வந்துட்டு ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கலில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகேவா? அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு வேற ஒரு ஆர்டிக்கலுக்கு கொண்டு போயிட்டாங்க, அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எந்த எப்போ வந்து இந்த அடிப்படை உரிமை லிஸ்ட்டிலிருந்து நீக்கினாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா 1978, ஆப்ஷன் சி இதுதான் வந்து ஆன்சர். 1978 தான் வந்துட்டு நீக்கினாங்க. இதை வந்து ஆர்டிக்கல் 31 வந்து வரும், ஆர்டிக்கல் 31A. ஓகேவா? இதை வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இது வந்து இப்போ இந்த ஆர்டிக்கல்ல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி, அரசியல் சமத்துவம், இது சம்மந்தமாக உள்ள ப்ரொவிஷன் எது, இது கீழே உள்ள 4 ஆப்ஷன்ல எது வந்து அரசியல் சமத்துவத்தை குறிப்பிடுறது, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டியை குறிப்பிடுறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ஈக்வாலிட்டி, எக்கனாமிக் சம்மந்தமான விஷயம். இப்போ வந்து ரிமூவல் ஆஃப் இன்இக்வாலிட்டி பேஸ்ட் ஆன் ரேஸ், கலர், செக்ஸ், காஸ்ட், இது வந்துட்டு சோசியல்
அதாவது சமுதாயம் ரிலேட்டடா, சமூகம் ரிலேட்டடா உள்ளது. ஆப்ஷன் பி வந்துட்டு சோசியல். இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் வந்துட்டு சமத்துவமின்மை அகற்றப்படுதல் அப்படின்றது வந்துட்டு சோசியல் ஈக்குவாலிட்டி. அது மாதிரி செல்வம் அப்படின்றது ஒரே நபர்களுடைய கையில் இல்லாமல் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி. அந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ அரசு வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வருது, ஒரு பாலிசி கொண்டு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓகேவா? அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான உரிமை கொடுக்குறத வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர். அரசாங்கத்துக்கு நம்ம வந்து ஒரு மனு கொடுக்கறது, இல்லது அவங்க வந்து ஒரு பொது கொள்கை பப்ளிக் பாலிசி வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து விமர்சிக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான உரிமையை நம்ம வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றது. எல்லாரும் வந்துட்டு சமமாக வந்து பாலிடிக்ஸில் செயல்படுறது, அதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் 23. இப்போ இதில் வந்து ஒரு 4 சுப்ரீம் கோர்ட் கேஸஸ், உச்சநீதிமன்ற வழக்குகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த கேஸை நான் பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம இஷ்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஒரு லிமிடெட் பவர் தான் இருக்குது சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்லிமெண்ட் இருக்குது இல்லையா, பார்லிமெண்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது. அப்போ வந்து இஷ்டமானது வந்துட்டு பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு லிமிடெட் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அது எந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது எந்த கேஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பாரதி கேஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா, பிபிஎஸ்பி பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும். அதாவது பிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் வந்து சட்டம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க, சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அடியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும், கேசஸ் போட்டு இருப்பாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு பெருசா, பிபிஎஸ்பி பெருசா அப்படின்னு கேட்கும்போது பிபிஎஸ்பியை வந்துட்டு நடைமுறைப்படுத்துகிற விதமாக வந்துட்டு பார்லிமெண்ட் சட்டம் கொண்டு வரலாம். பட் என்ன அப்படின்னா, மக்களுடைய அடிப்படை உரிமையை வந்துட்டு பறிக்காமல் அது அஃபெக்ட் ஆகாமல் வந்து நீங்கள் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த கேசவானந்த பாரதி கேஸில் வந்துட்டு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு லிமிட்டட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது எந்த பார்ட்டு கீழே வருது, எந்த பகுதி கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 3. இப்போ இந்த மாதிரி பார்ட் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பார்ட் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இனிஷியலாக கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1949 நடைமுறைக்கு வந்துச்சா, 1949 நடைமுறைக்கு வரும்போது எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்குவோம். அதே மாதிரி ஷெடியூலுக்கும் வந்துட்டு எத்தனை ஷெடியூல் இப்போ இருக்குது, அவங்க நடைமுறைக்கு கொண்டு வர போகும்போது எத்தனை ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி இப்போ பார்ட் 1 என்ன, பார்ட் 2 என்ன, பார்ட் 3 என்ன, பார்ட் 4 என்ன, 4A என்ன, 5 என்ன, 6 என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது மாதிரி பார்ட் 1, 2, 3 என்னன்றத ரெஃபர் பண்ணுங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் வந்துட்டு எந்த பார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பார்ட் 4A ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3, பார்ட் 4 வந்து பிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்ட் 5 அப்படின்றது யூனியன் கவர்மெண்ட் வந்து குறிக்கிறது, ஒன்றிய அரசு வந்து குறிக்கிறது வந்து பார்ட் 5. ஓகேவா? பார்ட் 1 அப்படின்றது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வந்து குறிக்கும். இந்த மாதிரி என்னென்ன பார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிட்டோம். அந்த பார்ட் 4A கீழே என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு வரும், இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை குறிக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, Article 51A. இந்த Article 51A கீழேயே வந்துட்டு மொத்தம் வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இனிஷியலாக வந்துட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிட்டின்னு பாருங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு எந்த அமெண்ட்மெண்ட், எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மூலியமாக வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் வந்துட்டு எந்த கமிட்டி சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை டியூட்டிஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. புதுசாக ஏதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, அது எந்த சட்ட திருத்த மூலியமாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம். ஜஸ்ட் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு ஆன்சரை பார்த்துட்டு போகிறதுக்கு அது ப்ரிப்பரேஷன் கிடையாது. அது சம்மந்தமான கண்டென்ட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்படி கேட்டாலும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்டாலும் நமக்கு வந்து எழுத தெரியணும். அதுதான் வந்து ப்ரிப்பரேஷன். Article 12-35 வரைக்கும் குறிக்கிறது எழுது அப்படின்றத பாருங்க. அது மாதிரி 36-50 அப்படின்றது என்ன, Article 19 அப்படின்னா என்ன, ஸோ இதை பற்றியும் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நான் ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணும்போது மீதி நான் 3 ஆப்ஷன்ஸ்க்குமே வந்து ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்துட்டு எந்த பார்ட், இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், மீதி வேறு மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. பார்ட் 4A தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு
இதுல வந்துட்டு நிறைய வந்து சட்ட திருத்தங்கள் இல்ல சட்டங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எந்த சட்டத்தா அல்லது எந்த சட்ட திருத்தத்தை வந்துட்டு மினி கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லுவாங்க, ஒரு சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தையோ ஒரு சட்ட திருத்தத்தையோ வந்து சொல்லியிருப்பாங்க. அது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 42nd ஆப்ஷன் பி, 42nd அரசியலமைப்பு திருத்தம். இது வந்து 1976 இந்திரா காந்தி பீரியட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து நிறைய சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய புதுசா வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது வந்து இதை மட்டுமே தனியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி நிறைய ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் வந்து இதை ஒரு மினி கான்ஸ்டியூஷன், சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நீங்க அந்த டாபிக் வைஸ் வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து இது ஒரு ப்ரொவிஷன், ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ரொவிஷன் வந்துட்டு எந்த ஆர்டிக்கிள்குள்ள வரும், எந்த ஆர்டிக்கிள்ல வந்துட்டு இதை ப்ரொவிஷனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு அந்த ஆர்டிக்கிளுடைய ப்ரொவிஷன் வந்து தெரிஞ்சாதான் எழுத முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 47, ஆர்டிக்கிள் 47. இது எல்லாமே வந்து டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், இதுக்குள்ள வர்றதான் வந்துட்டு டிபிஎஸ்பி. ஸோ அதில் வந்து 47 தான் வந்துட்டு இந்த பப்ளிக் ஹெல்த் சம்மந்தமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அரசு வந்துட்டு பொது சுகாதாரத்தை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸையும் பிற நீதிபதிகள் மற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும், அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், இவங்களை அப்பாயிண்ட் பண்றது யாரு, நியமிக்கிறது யாரு, நியமனம் செய்வது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு நியமனம் பண்ணுறாங்க. அப்போ இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்போ ரிமூவல், ரிமூவ் பண்ணுறது யாரு, ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், அதனுடைய ஆர்டிகல்ஸ், அதை ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் படித்தோம்னு சொன்னால் அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கும் நம்ம படிக்கணும், உயர்நீதிமன்றத்துக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரு, ரிமூவல் பண்ணுறது யாரு, ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த ஒரு க்வெஸ்சன் படிக்கிறது மூலமா நம்ம ரெண்டு சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் மணி பில், பண மசோதான்னு சொல்லுவோம். இந்த மணி பில் சம்மந்தமாக ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து க்வெஸ்சன் வந்து ஃபஸ்ட்டே வந்து வாசிச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாங்க, நம்ம பார்த்துட்டு தப்பா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டிக் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து விட்டுறக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு மணி பில் பண மசோதா அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மணி பில்லை பற்றி ப்ரொவிஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணுவோம். இப்போ இது வந்து மணி பில், இந்த பண மசோதா அப்படின்றது லோக்சபாவில், இப்போ பார்லிமெண்ட் லெவலில், யூனியன் கவர்மெண்ட் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் லோக்சபாவில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தான் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா, இப்போ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ராஜ்யசபா தான் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கரெக்டானு கேட்டால் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மணி பில், ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு பண மசோதா தான், ஒரு மணி பில் தான் அப்படின்றத வந்துட்டு யார் சர்டிஃபை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான் வந்துட்டு அதை சர்டிஃபை பண்ணணும். ஓகேவா, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ராஜ்யசபா வந்துட்டு இந்த மணி பில் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது, அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷனை லோக்சபா அக்செப்ட் பண்ணவும் செய்யலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஓகேவா, இப்போ லோக்சபா வந்துட்டு ஒரு பண மசோதா, ஒரு மணி பில் வந்துட்டு கொண்டு வர்றாங்க, அதில் வந்துட்டு மணி பில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவுக்கு போகணும்னு வைக்கிறேன். இப்போ ராஜ்யசபா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, லோக்சபா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாலும் சரி, அக்செப்ட் பண்ணலனாலும் சரி, அது நெக்ஸ்ட் வந்து யாருக்கு போகணும்னா பிரசிடென்ட்டுக்கு போயிடும். அப்போ அந்த பிரசிடென்ட் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதை அசென்ட் கொடுத்தா தான் வந்துட்டு இது ஒரு ஆக்ட், ஒரு சட்டமாக வந்து மாறும். ஸோ அப்போ பிரசிடென்ட் வந்துட்டு டிலே பண்ணாமல் அசென்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு இது மணி பில் வந்துட்டு ஒரு ஆக்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 3 எங்கெல்லாம் இருக்குதோ அதை ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னு சொன்னால் இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் வந்து பி, 1, 2, and 4, இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், பிரசிடென்ட் அந்த குடியரசுத் தலைவரை வந்துட்டு பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதான் வந்து க்வெஸ்சன். அப்போ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்துட்டு அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த ப்ரொசீஜரை வந்துட்டு பேஸ் பண்ணி க்வெஸ்சன் கேட்கலாம். இப்போ வந்து ஆர்டிக்கல் அப்படின்ற போது இது ஃபேக்சுவலான க்வெஸ்சன். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 56(1) சப் கிளாஸ் பி அண்ட் 61.
இந்த ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட் வந்து பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க குவாலிட்டி புக்கில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ராஜ்யசபானுடைய எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன், இப்போ வந்து லோக்சபான்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் அதனுடைய ப்ரிசைடிங் அத்தாரிட்டி, அந்த ப்ரிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர், அதனுடைய தலைவர் யாருன்னா ஸ்பீக்கர். அதே மாதிரி ராஜ்யசபான்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் சேர்மன் சொல்லுவோம். யார் வந்து ராஜ்யசபானுடைய சேர்மனாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு ராஜ்யசபானுடைய எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் வந்து இருப்பார். வைஸ் பிரசிடென்ட்டுடைய பவர்ஸ், அதனுடைய ஃப்ரீடம் என்னென்ன அப்படின்னு அதனுடைய ப்ரொவிஷன்ஸ் வைஸ் பிரசிடென்ட் சாப்டர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க நம்ம குவாலிட்டி புக்கில். அந்த வைஸ் பிரசிடென்ட் பற்றி எல்லா இதுவுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா, அவருடைய பவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்னுடைய டியூட்டிஸ், பிரதமர் அமைச்சரின் கடமை, பிரதமரின் கடமை அப்படின்றத வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் வந்து குறிப்பிடப்பட்டது. இப்போ பிரைம் மினிஸ்டர் எடுத்துட்டோம் சொன்னால் ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆர்டிக்கல் பிரைம் மினிஸ்டர் நம்ம படித்தோம்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் கம்பேர் பண்ணி சீஃப் மினிஸ்டரும் வந்து நம்ம படிச்சிடணும். இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு கடமையை உணர்த்த விதமாக வந்துட்டு எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 78 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட்டில் நடக்கூடிய விஷயத்தை வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துகிற பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிரைம் மினிஸ்டருடைய கடமையை வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த கொடுத்துருக்கிற 4 ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி. ஓகேவா, ஆர்டிக்கல் 78 தான் வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டருடைய கடமையை உணர்த்தக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ், அந்த பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸை பேஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஹவர் அப்படின்றத வந்து எதை குறிக்கும், ஃபஸ்ட் ஹவர் பார்லிமெண்ட் சிட்டிங் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி வரைக்கும் ஃபஸ்ட் ஹவர்னு சொல்லுவோம். 11 to 12 ஒரு ஹவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பிரேக் வரும். அப்போ 10 to 11 அப்படின்றத வந்துட்டு அது என்ன ஹவர்னு பார்த்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஹவர் தான் 0 hour சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட் ஹவர் வந்துட்டு 0 hour கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட், அது வந்து 0 hour கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிவிலேஜ் மோஷனை வந்துட்டு கொண்டு வர்றது ரீசன் என்ன, ப்ரிவிலேஜ் மோஷன்னா என்ன அப்படின்றத பாருங்க. அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பாருங்க. ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ பார்லிமெண்ட்டினுடைய ப்ரிவிலேஜ் வந்து சீர்குலைக்கிற விதமாக வந்துட்டு யாராவது பண்ணாங்க அப்படின்னா அந்த மினிஸ்டர், அந்த பர்டிகுலர் மினிஸ்டரை மட்டும் கண்டிக்கிற விதமாக வந்து ஒரு மோஷன் கொண்டு வருவாங்க. அதுதான் வந்துட்டு ப்ரிவிலேஜ் மோஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸே வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னா இப்போ ஒரு மினிஸ்டர், ஒரு பர்டிகுலர் துறையை சார்ந்த ஒரு மினிஸ்டர்னுடைய கவனத்தை வந்து ஈர்க்கிற விதமாக கொண்டு வர மோஷன் தான் வந்துட்டு காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து நாட் மென்ஷன் இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு, இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ராஜ்யசபா கேன் ரிமூவ் த மினிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஃபீஸ் பை பாசிங் அண்ட் நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன், சாரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்றது லோக்சபாவில் மட்டும்தான் வந்து நம்ம கொண்டு வர முடியும், ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியாது. அப்போ இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். ஸோ தமிழ்லேயும் பார்த்துடலாம். இப்போ பாராளுமன்றத்தில் அந்த ஃபர்ஸ்ட் முதல் அமர்வு அப்படின்றது முதல் 1 மணி நேரம் அப்படின்றது பூஜ்ய நேரமாக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னது வந்து தப்பானது. அது வந்து பூஜ்ய நேரம் கிடையாது, 0 hour கிடையாது, அது வந்து க்வெஸ்சன் ஹவர்னு சொல்லுவோம். ஸோ ஓகேவா, இது தப்பானது. நெக்ஸ்ட் கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்றத வந்துட்டு காலிங் அட்டென்ஷன் மோஷன்னு சொல்லுவோம். அது வந்துட்டு அந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் நடைமுறை விதிகளில் வந்துட்டு கூறப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. ஓகேவா, அது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது லோக்சபாவில் மட்டும்தான், மக்களவையில் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் வந்துட்டு நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியான விடை. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சேர்மன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் அப்படின்றது யார், யார் வந்து தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர். ஓகேவா, முதலமைச்சர் தான் வந்துட்டு இந்த குழுவுக்கு, இந்த கமிஷனுக்கு வந்துட்டு தலைவராக இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டர் டாபிக் படிக்கும் போதே பிரைம் மினிஸ்டர் வந்து எந்தெந்த கமிஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு சேர்மனாக இருக்கிறாரு, வைஸ் சேர்மனாக இருக்கிறாரு அப்படின்றத படிச்சிருக்காரு. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் படிக்கும் போது அவர் எந்தெந்த கமிட்டிஸ்லாம் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அக்கார்டிங் டு விச் ஆர்டிக்கல் தி எலெக்ஷன்ஸ் டு தி லோக்சபா அண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஷால் பி கண்டக்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அடல்ட் சஃப்ரேஜ். அதாவது லோக்சபா, மக்களவையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றம்
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது ரெண்டுலேயும் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எந்த அடிப்படையில் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்ற இந்த அடிப்படையில் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், 18 வயசை கிராஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஓட் பண்ணலாம் அப்படின்ற இந்த அடிப்படையை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்துகிறாங்க இல்லையா, இது வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லப்பட்டிருக்குது எலெக்ஷன் சம்மந்தமாக எதில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் 326 தான் வந்துட்டு இந்த எலெக்ஷன் சம்மந்தமான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 263 சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் சம்மந்தமாக வரும். அப்போ வந்து நமக்கு தோராயமாக வந்து இப்போ 200 ரேஞ்சில் வரதுலாம் வந்துட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோராயமாக ஒரு லாஜிக்கலாக வந்து நம்மளால் எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எக்ஸாக்டாக இந்த ஆர்டிகல் இது சம்மந்தமாக தான் இருக்குதுன்னு தெரியலனாலும் ஒரு தோராயமாக ஓகே இப்போ 200 ஆர்டிகல்னால் இதுதான் வரும், 100 ஆர்டிகல் சம்திங் வந்துச்சுன்னா அது பிரசிடென்ட் இந்த மாதிரி சம் இது ரிலேட்டடாக யூனியன் கவர்மெண்ட் சம்மந்தமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்துட்டு எப்போ அபாலிஷ் பண்ணப்பட்டது, தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது மொத்தம் 6 ஸ்டேட்ல வந்துட்டு இருக்குது, அது என்னென்னு சொல்லிட்டு உங்களால் ரீகால் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு இங்கே பா ஷேப்ல பார்த்தோம், இங்கே யூபி பீகார் சொல்லிட்டு ஒரு புறா ஷேப்ல ஒன்றும் பார்த்தோம். ஓகேவா, இப்போ அந்த 6 ஸ்டேட்ல தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது கிடையாது, அது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு, ஒரு பீரியட்ல வந்து கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டாங்க. அது எந்த வருஷம் நீக்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 1986. இது வந்து எந்த சீஃப் மினிஸ்டர் பீரியட் அப்படின்றது கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது உங்களுடைய ஹோம்ஒர்க். ஏன்னா வந்து இப்போ எந்த வருஷம் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்படின்னா, யாருடைய பீரியட்ல வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எந்த இயர்ல வந்துட்டு கொண்டு வந்தாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எந்த இயர்ல வந்துட்டு கொண்டு வந்தாங்க, யாருடைய பீரியட்ல கொண்டு வந்தாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளே ஃப்ரேம் பண்ணிட்டு நம்மளே அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் வந்து அனலைஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படின்றது எந்த வருஷம் தமிழ்நாட்டில் எந்த வருஷம் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் வந்து க்வெஸ்சன். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆன்சர் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, 1924 ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபேக்சுவலான க்வெஸ்சன். இப்போ இந்தியா எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னா, 1947 தான் இந்தியா சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்றத வந்துட்டு நமக்கு இன்னைக்கு தெரியலனாலும் நீங்கள் நம்ம படிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம லைஃப் லாங் வந்து 1947 தான் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்றது மாறப்போகிறது கிடையாது. இப்போ 1947 சொல்லிட்டு நம்ம திரும்ப படிச்சோம்னா ஞாபகத்தில் நிற்க போகுது. அதே மாதிரி இந்த மாதிரி இயர் பேசிஸில் ஆக்ட் பேசிஸில் ஃபேக்சுவலாக படிக்கிற முடியாது, அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி தெரியலனாலும் ஒன்றும் உரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஒன்ஸ் இன்னைக்கு படிச்சிட்டோம்னாக்கோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ரீகால் பண்ண போனால் வந்து நமக்கு மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பு பாதுகாக்கிறது சம்பந்தமா எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்குது, த ஆர்டிக்கல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் டு த ரைட் டு கன்சர்வ் த பீப்புள் ஆஃப் டிஸ்டிங்க் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு மொழி இருக்கும், அவங்க பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் ஒரு மொழி இருக்கும். ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு மக்களை வந்துட்டு பாதுகாக்கிறது வந்துட்டு கடமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த ஆர்டிக்கல், அதனுடைய அந்த குறிப்பிட்ட மக்களினுடைய அடிப்படை உரிமையை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இதில் வந்து நம்ம எலிமினேஷன் டெக்னிக்கே நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர்டிகல் 32 அப்படின்றது ரிட் பெட்டிஷன் சம்மந்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி ஆர்டிகல் 31A வந்துட்டு ஃபண்டமெண்டல் சாரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமானது, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆர்டிகல் 22 அப்படின்றது அந்த அரெஸ்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல வரும், ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஆர்டிகல் 22 அப்படின்றது என்னது அப்படின்றது, அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி வந்து ஆர்டிகல் 29 கிளாஸ் 1, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்துட்டு ஒரு தனித்துவமிக்க ஒரு கலாச்சாரத்தையும் மொழியையும் பின்பற்றிட்டு வராங்க அப்படின்னா அந்த மக்களை பாதுகாக்கணும், அந்த மக்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்துட்டு ஆர்டிகல் 29. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் முனிசிபாலிட்டி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து எந்த பார்ட்டில் வருது, எந்த ஷெடியூல் கீழே வருது, எந்த அமெண்ட்மெண்ட்லேயே இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த டாபிக் படிக்கும் போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கும் போதே வந்துட்டு இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரை நீங்கள் படிச்சிருவீங்க. இந்த ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டு வந்தாங்க, முதல்ல அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ஏ ராஜஸ்தானில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டி சம்மந்தமான டாபிக்ஸ்லாம் பாருங்கள். அப்புறம் அது ரிலேட்டடாக கமிட்டிஸ் கமிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பாருங்கள், யாருக்கு அடுத்து எந்த கமிஷன் ஃபஸ்ட்டு வருது, எந்த கமிஷன் ரெண்டாவது வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோனாலஜி ஆர்டர் அந்த இயர் வைஸ் வந்து
படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நம்ம இந்த டாப்பிக்கில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு டைரக்ஷனுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் க்வெஸ்சன் தான், வேறு வேறு எக்ஸாம்பிள் கேட்டது வித்தியாசமாக கேட்டிருக்காங்க பாருங்கள். இதான் வந்து ப்ரீவியஸ் க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியத்துவம். என்னென்னா அதே க்வெஸ்சன் வந்துட்டு திரும்பவும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வேற மாதிரி கேட்டிருக்கிறாங்க, சேம் க்வெஸ்சன் தான், சம்டைம்ஸ் அதே டாபிக்ல வேற விதமா கேட்பாங்க. இப்போ பஞ்சாயத்து ராஜ் வந்து எந்த ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர்ல பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான வேற ப்ரொவிஷன்ஸ் வந்து கேட்கலாம், இல்ல முனிசிபாலிட்டி சம்பந்தமும் கேட்கலாம், இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த கமிட்டிஸ் கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து இந்த கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன். இது வந்துட்டு எந்த பேர் வந்துட்டு ரைட்டா வந்து மேட்ச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏதோ ரெண்டு பேர் தான் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் இருக்குது, ரெண்டு பேர் தப்பாக மேட்ச் இருக்குது. இப்போ கரெக்டாக மேட்ச் இருக்கிற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 4, ஆப்ஷன் 1 and 4 தான் வந்துட்டு கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருக்குது. சந்தானம் கமிட்டி அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் சம்மந்தமாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ராமச்சந்திரன் கமிட்டி அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர் சம்மந்தமாக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ மற்ற ரெண்டு கமிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் ஒரு போர் அடிச்சிடும், ஜஸ்ட் சும்மா வந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து செல்ஃபாக நீங்கள் படிக்க படிக்க தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு அது வந்து ஞாபகத்தில் நிற்கும். இப்போ நான் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே மறந்துடும். இப்போ இது நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணது வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ஞாபகம் வரும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கு கொடுக்குறது. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 1 and 4, சந்தானம் குழு அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் சம்மந்தமாக வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ராமச்சந்திரா குழு அப்படின்றது பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் அது சம்மந்தம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 தான் வந்து சரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எஜுகேஷன் கல்வி சம்மந்தமாக வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த எஜுகேஷன் அப்படின்ற இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இது எந்த சட்டத்திருத்தம் மூலிமா, எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலிமா வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் கேட்டிருக்காங்க. இந்த கல்வி என்பது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இந்த பட்டியல் பொது மாநில பட்டியல் பொதுப்பட்டியல்லாம் எந்த ஷெடியூலில் இருக்குது அப்படின்றத ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டுபிடிங்க மாநில பட்டியலில் என்னென்ன இருக்குது, பொதுப்பட்டியல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கல்வின்றது மாநில பட்டியலில் இருந்துச்சு, இப்போ பொதுப்பட்டியல், அதாவது இந்த பட்டியல்னா என்ன, ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன, கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் நம்ம சொல்லிடுறேன். இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக வந்து மாற்றினாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் தான் இதுக்கு வந்து க்ளூ. ஓகேவா? மினி கான்ஸ்டியூஷன்னா என்னது, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஒரு சிறு அரசியல் அமைப்புன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 42nd திருத்த சட்டம், 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் வந்துட்டு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியலில் இருந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிகல் 263 அப்படின்றது வந்துட்டு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ டு எஃபெக்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ், அதாவது இப்போ ஸ்டேட்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குதா, 28 ஸ்டேட்ஸ் இருக்குதா, இந்த எல்லா ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் யூனியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். இதுக்காக தான் வந்துட்டு இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 263 கொண்டு வந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 263 பேஸ் பண்ணி இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ இந்த மற்ற இதுக்கெலாம் வந்துட்டு எது, இந்த மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்துட்டு எந்த ஆர்டிக்கல் சம்மந்தமானது அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த ரெவன்யூஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி ட்ரேடு சம்மந்தமாக எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் பாலிட்டி புக்கில். ஓகேவா? இப்போ தமிழில் பார்த்துக்கலாம். இப்போ அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 263 வந்து மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்குவதன் நோக்கம் என்ன, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்துட்டு உருவாக்குறாங்க அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டுருக்கிறாங்க. மாநில அரசுகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்கணும், அதே மாதிரி மாநிலங்கள் மற்றும் யூனியன் கவர்மெண்ட் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதனுடைய பர்பஸ், சரியா? ஒன்றிய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியில் வந்துட்டு ஒற்றுமையை உருவாக்கணும், இதுதான் வந்துட்டு இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சிலினுடைய பர்பஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் பகுதி 11 பார்ட் 11 வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றியது. நிர்வாக உறவு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வரும்போது நமக்கு வந்துட்டு மூணு வகையான ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது, ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் அப்படி இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், மூணாவது வந்துட்டு ஃபினான்ஸ், சரியா? சட்டம் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டம் இயக்குறது,
எக்ஸிகூட்டிவ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது, ஃபினான்ஸ் அப்படின்னா ரெவன்யூ பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள். ஓகேவா, மூணு விதமான ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல லெஜிஸ்லேட்டிவ் சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ்லாம் எந்த பார்ட்ல வருது, அதுக்கு கீழே என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்க. அது மாதிரி ஃபினான்ஸ்க்கு கீழே எந்த பார்ட் எந்த ஆர்டிகல்ஸ்னு பாருங்க. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், இந்த எக்ஸிகூட்டிவ் ரிலேஷன் அப்படின்றது பார்ட் லெவன்ல எந்த ஆர்டிகல்ஸ் வந்து வரும், பார்ட் லெவனுக்கு கீழே உள்ள எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 256 வந்து 263 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் தான் வந்துட்டு இந்த எக்ஸிகூட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து குறிக்கிறது. அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்க்கு என்னென்ன, ஃபினான்ஸ்க்கு என்னென்னு பாருங்க. இந்த ஒரு ஒரு ஆர்டிகளுக்குமே வந்துட்டு நீங்க ஒரு அந்த ஆர்டிகளுக்கான ப்ரொவிஷன்ஸையுமே நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பிலிம்ஸை தாண்டி உங்களுக்கு மெயின்ஸ்க்கு எழுதுறதுக்கும் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டாபிக் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லிஸ்டட் அண்டர் யூனியன் லிஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எது மத்திய பட்டியலில் வந்து இடம்பெறல. இந்த ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன் லிஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, யூனியன் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரன் லிஸ்ட், அதில் யூனியன் லிஸ்ட்ல உள்ள அதாவது மத்திய பட்டியலில் இல்லாத ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சி, கேபிட்டேஷன் டாக்ஸ், மூலதன வரி. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய ஒர்க் என்னன்னா கேபிட்டேஷன் டாக்ஸ்னா என்ன அப்படின்றத, மூலதன வரினா என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்றதுனாலும் சொல்லலாம், இல்லை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி மற்ற டாக்ஸுக்குமே வந்துட்டு அதுக்கான மீனிங்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு எந்த பட்டியலுக்கு கீழே வருது, இந்த வரியை வசூலிக்கிறதுக்கு யாருக்கு வந்துட்டு பவர் இருக்குது, இந்த வரியை வந்து கொண்டு வர்றது யாரு, நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கான பவர் யார் இருக்குது, யார் கலெக்ட் பண்ணுவா, கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வரி வந்து எந்த யாருக்கு போய் சேரும், மத்திய அரசுக்கு போய் சேருமா இல்லை மாநில அரசுக்கு போய் சேருமா அப்படின்றத வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ணுங்க. அதுக்குதான் வந்து நான் சொன்னேன் ரிலேஷன் சொன்னேன் இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஃபினான்ஸ் சொல்லிட்டு மூணு ரிலேஷன் இருக்குது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ல அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு ஒரு ரிலேஷனையும் வந்து நீங்க ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி ப்ரொவிஷன்ஸ் படிங்கன்னு சொன்னேன் இல்லையா, சோ அதுல வந்து நீங்க ஃபினான்ஸ் சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, இந்த இப்ப நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் இப்ப சொன்ன ரெஃபர் பண்ணுங்க படிங்க பாத்துக்கோங்கன்னு சொன்ன எல்லாமே வந்துட்டு இந்த ஃபினான்ஸ் ரிலேஷனை வந்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே ஐடியா வந்து கிளியர் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன், அடல்ட் சஃப்ரேஜ், அந்த வயது வந்து ஒரு வாக்குரிமை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்த ஆர்டிக்கல்ல உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் ஆர்டிகல் 326. அந்த கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்ததுனால நம்ம அனாலிசிஸ்லேயும் வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து 49th கொஸ்டின், இதுவுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், ஸோ இதுவுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது எதுக்காக அப்படின்னா, டென்ஷு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, ஆல்ரெடி நம்ம தமிழ்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை வந்து கொடுத்துருக்குது எதுக்காக அப்படின்னா, சுதந்திரமான மற்றும் நியாயமான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆகும். நெக்ஸ்ட் 50th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தி மோன்டேக் ஹெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட், மோன்டேக் செம்ஸ் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் தமிழில் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா தமிழ்லையும் கொஸ்டினை ரீட், ஃபர்ஸ்ட் தமிழில் கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, குழப்பமாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் பாருங்கள், சப்போஸ் உங்களுக்கு புரியல ஏதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா தமிழில் பாருங்கள். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் மீடியமில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழில் வந்துட்டு டேரெக்டாக கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த கொஸ்டின் இங்கிலீஷில் வந்து கொஸ்டினை எடுத்துட்டு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்லேயுமே வந்து நமக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றாங்க, ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலுமே இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் வந்து நாங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம், தமிழ் உள்ளதை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ தமிழில் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது மேபி உங்களுக்கு புரிதல் வந்துட்டு தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ட்ரான்ஸ்லேஷனில் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு தடவை நீங்கள் தமிழில் வாசிட்டு இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை வாசிக்கோங்க. ஓகேவா, இப்போ மோன்டேக் ஹெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் படி இந்த ஃபர்ஸ்ட் டைரக்ட் எலெக்ஷன் வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியில் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதாவது மோன்டேக் ஹெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்து 19 வந்துட்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து நிறைய வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் படிக்கணும். ஓகேவா, எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் படிக்கணும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் முறையாக வந்து நேரடி தேர்தல் வந்து நடைபெற்றது அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த ஆண்டில் வந்து டைரக்ட் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1920 ஆப்ஷன் பி, 1919 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்த வருஷம் மெட்ராஸ் மாகாணத்தில் டைரக்ட் எலெக்ஷன் நேரடி தேர்தல் வந்து நடைபெற்றது, இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா, நம்ம இப்போ வந்து 50 கொஸ்டின் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறதுக்கான நோக்கமும் நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா ஒரு டாப்பிக்கோ ஒரு சப்ஜெக்டோ எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த டாப்பிக்ல இருந்து என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் இல்லை என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்த ஏரியா வந்து ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது
இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம்னு சொன்னா, இப்போ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் சம்பந்தமா க்வெஸ்சன் வந்துச்சு. ஸோ அதுல இருந்து நம்ம என்ன இன்புட் எடுத்துக்கலாம்னு சொன்னா, அதுல மூணு வகையான ரிலேஷன் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேஷன் சொன்னேன். சட்டம் இயக்குகிறது, சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறது, அப்புறம் பொருளாதாரம், ரெவன்யூ சம்பந்தமான விஷயங்கள். அப்ப இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் பாக்குறது கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ அந்த டாபிக்ல இருந்து நம்ம மற்ற டாபிக்ஸே நம்ம வந்து படிச்சுக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு ஊக்கமா இருக்கும். அப்ப நம்ம வந்து இது இதெல்லாம் கேட்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போவோம். ஆனா கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற போது, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஓகே இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அப்ப நம்ம இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோம். இதான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்றது என்னுடைய ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அந்த டிஸ்கஸ் பண்ணதை பேஸ் பண்ணி நான் படிக்க சொன்னது எல்லாமே வந்துட்டு அந்த டாபிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 51 இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வருதோ, மேபி 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. ஸோ நீங்கள் உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் வீடியோஸ் இல்லை கிளாஸ் வீடியோஸ் எதுவும் வேணும் சொன்னால் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ.